ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு ஃபோட்டோராஃபி தமிழன் யூடியூப் சேனல் நம்ம எல்லாருக்குமே அடோப் லைட் ரூம் ஆப் வந்து எல்லாருக்குமே தெரியும் அடோப் லைட் ரூம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக இருக்கிற ஒரு ஃபோட்டோ வந்து நம்ம டிஎஸ்எல்எல்ஆர் எடுக்கிறதோ ஃபோனில் எடுக்கிறதோ அதை வந்து கலர் கரெக்ஷன் பண்ணி எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறதான் அடோப் லைட்ரூம் ஸோ அந்த அடோப் லைட் ரூம் பற்றி உங்களுக்கு தெரியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து அடோப் லைட் ரூமோட நிறைய வீடியோஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நான் யூஸ் பண்ணுற அடோப் ரூமோட லிங்க் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனுக்கு மறக்காம போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க அடோப் லைட்ல வந்து அஞ்சு யாருக்கு தெரியாத சூப்பரான யாருக்கும் இல்ல எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஆனா ரொம்ப பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அதெல்லாம் வந்து நம்ம ஒன்னா போட்டு 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 சூப்பரான அஞ்சு அடோப் ஐட்டம் ஹெட் அண்ட் டிப்ஸ் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் நம்ம சேனலுக்கு இன்னைக்கு பசங்க மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க லைக் பண்ணிருங்க வீடியோக்குள்ள போலாம் வாங்க முதல்ல நம்ம பாக்க போற சூப்பரான டிப்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப அடோப் நம்ம வந்து கலர் கரெக்ஷன் பண்ணும்போது எல்லாரும் ஒரு வரல தான் யூஸ் பண்ணுவோம் ரெண்டு வரல யூஸ் பண்ணி நம்ம எடிட் பண்ண போறோம் அது எப்படி எதுக்கு அப்படின்னு பாருங்க அடோப் லைட் ரூம் ஓபன் பண்ணும்போது நம்ம வந்து கலர் கரெக்ஷன் பண்ணும்போது எக்ஸ்போசரை வந்து இப்படி கம்மி பண்ணுவோம் கூட்டுவோம் சிங்கிள் வரல கூட்டும் போது நமக்கு ஒரு டிஃபரெண்ட் டிஃப்ரென்ஸ் தெரியாது நமக்கு தேவையான அளவுக்கு தான் நம்ம கூட்டுவோம் குறைப்போம் ஆனால் ஒரு ஃபோட்டோவை நம்ம லைட்டிங் டிஃப்ரென்ஸில் எடுத்துட்டோம் அப்படின்னா அதை கரெக்டாக எப்படி பர்ஃபெக்டாக பண்ணது அப்படின்னு இப்போ சிம்பிளாக சொல்கிறேன் ரெண்டு வரலை வச்சு நம்ம இப்படி சேஞ்ச் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து இந்த ஃபோட்டோ ஃபுல்லாக கருப்பாக இருக்குது இந்த மாதிரி வெள்ளையாக இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது இந்த மாதிரி ஆரஞ்சு கலர் இந்த பச்சை கலர் இருக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி இருந்தால் உங்கள் ஃபோட்டோ வந்து பர்ஃபெக்டான லைட்னஸில் இல்லை அப்படின்னு அர்த்தம் ஸோ வந்து இதை நான் அப்படியே ரெண்டு வாரம் வச்சு கம்மி பண்ணிட்டே வந்தேன்னா இப்போ அந்த எல்லா கலரும் போய் கருப்பாயிடுச்சு இப்போ வந்து ஹைலைட் வந்து நமக்கு ஃபோட்டோக்கு தேவையான அளவு இருக்குது அதே மாதிரி ஷேடோவும் நான் சொல்லிடுறேன் இப்போ வந்து ஷேடோ ஃபுல்லாக குறைச்சோன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இந்த ஷேடோ வந்து இங்கே புல் ஒரு மாதிரி கலர் கலராக இருக்குல்ல அதெல்லாம் வந்து ஷேடோ ஸோ வந்து இதை நம்ம நூற்றல் ஆகணும் அப்படின்னா ஜஸ்ட் நம்ம ரெண்டு வேரில் வச்சு இப்படி கூட்டிகிட்டே வந்தோம்னா இந்த பிக்கில் வந்து ஃபுல்லாக ஒயிட் கலர் ஆகிரும் ஒயிட் கலர் ஆயிடுச்சுனாலே நமக்கு தேவையான கலரான ஷேடோ வந்து கிடச்சிரும் சேம் தான் அந்த பிளாக்குக்கும் இது வந்து நம்ம ஃபோட்டோ வந்து கேவலப்படுத்துறது ஸோ வந்து நம்ம ஃபுல்லாக ஒயிட் ஆக்கிட்டோம் அப்படின்னா நம்ம போட்டோ வந்து பர்ஃபெக்டான கலர்ல இருக்கும் மேக்ஸிமம் நம்ம பண்ணிக்கலாம் ரெண்டாவது டிப்ஸ் என்னென்னு பாத்தீங்கன்னா அடோப் லைட் வந்து நமக்கு புதுசா ஒரு அப்டேட் கொடுத்திருக்காங்க என்னன்னா கலர் வீல் அப்படின்னு ஒரு அப்டேட் அதுல வந்து ஒரு சின்ன ஹேடனான டிப்ஸ் இருக்கு இந்த கலர் வீல் வந்து எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க இந்த ஹேடனா டிப்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி நீங்க நான் யூஸ் பண்றேன் இந்த கலர் வீலில் இருக்கிற லைட் ரூம் வந்து நீங்க டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தனோட அடோப் லைட் ரூமோட லிங்க் கொடுக்குறேன் அந்த வீடியோ பாருங்க வீடியோ பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க ரெண்டாவது டிப்ஸ் எப்படி யூஸ் பண்றது பார்க்கலாம் வாங்க அடோப் லைட் கலர் வீல் வந்து எல்லா எடிட்டர்ஸ்க்குமே தேவையானது கிரியேட்டிவ் க்ரியேட்டிவான கலர்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து கலர் வீல் தான் யூஸ் பண்ணுறோம் ஸோ வந்து இந்த எக்ஸ்போஷர் கீழே இருக்க டெம்ப்ரேச்சர் மாதிரி இருக்கலாம் அதை க்ளிக் பண்ணிட்டு இதில் வந்து ஃபஸ்ட்டு இருக்கிறது மிக்ஸ் ஆப்ஷன் அதுக்கு பக்கத்தில் ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்திங்களா ஒரு மூணு புள்ளி போட்ட அக்கு மாதிரி ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க இதில் ஷேடோ அதுக்கப்புறம் வந்து டோன்ஸ் ஹைலைட்ஸ் அதுக்கப்புறம் க்ளோபல் அப்படின்னு கலர்ஸ் இருக்கு இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஷேடோ வந்து பார்த்துக்கலாம் இது வந்து கிரியேட்டிவான கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு வந்து கலர் வீட்டில் பற்றி ஒரு டெடிகேட்டட் வீடியோ வேணால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து என்னோட ஒரு 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 பிரவுன் கலர் மாதிரி செலக்ட் பண்ணிக்கிறேன் ஓகே அடுத்து வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஹைலைட்ஸில் வந்து ஒரு ப்ளூ கலர் செலக்ட் பண்ணிக்கிறேன் ஓகே இப்போ ஒரு ப்ளூ கலர் செலக்ட் பண்ணிட்டேன் இப்போ உங்களுக்கு வந்து இந்த ஃபோட்டோவில் வந்து ரெண்டு கலர் தெரிஞ்சுக்கும் அதாவது ஷேடோவில் வந்து ஒரு டார்க்கான கலரும் ஹைலைட்ஸ்ல வந்து ஒரு ப்ளூவான கலரும் தெரிஞ்சிருக்கும் இந்த மாதிரி தான் நிறையா டிப்ஸ் இங்கே பாருங்க இப்போ நான் சேஞ்ச் பண்ணிடுவாங்க இந்த மாதிரி ஒரு கலர்ஸ்லாம் சேஞ்ச் ஆகுதா ஸோ வந்து ஒரு சின்ன ப்ளூ கலர் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் ஓகேவா இந்த மாதிரி கிரியேட்டிவ் கிரிட்டால் ப்ரீசெட்ஸ் மாதிரி கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம கலர் வீல் தான் யூஸ் பண்ணுறோம் இதில் இருக்கிற டிப்ஸ் என்னடான்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து நான் ஷேடோ க்ளிக் பண்ணிக்கிறேன் வச்சுக்கோங்களேன் இந்த ஷேடோ வந்து நம்ம இந்த வீல் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப பேர் கஷ்டமாக இருக்கும் ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா கீழ ஒரு ஆரோருக்கு பார்த்திங்கன்னா ஷேடோ கீழ ஒரு மூணு புள்ளி மாதிரி அதுக்கு இந்த பக்கம் ஒரு ஆரோ இருக்குதுல அந்த ஆரோ க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஹியூ சாச்சுரேஷன் லூமினஸ் ப்ளெண்டிங் பேலன்ஸ் அப்படின்னு ஒரு அஞ்சு ஆப்ஷன் வரும் இந்த கியூ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம இப்படி சேஞ்ச் பண்ணும்போது இந்த ஃபோட்டோவோட க்யூ அந்த நம்ம சேஞ்ச் பண்ண அந்த வீலில் கலர் வீலில் செலக்ட் பண்ண பார்த்தீங்களா இந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகும் ஸோ வந்து இப்போ நான் ஒரு ப்ளூ கலர் டோன் வச்சிக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் இந்த சாச்சுரேஷன் அப்படின்னு கம்மி பண்ணோம் அப்படின்னா அந்த ஃபோட்டோவோட சாச்சுரேஷன் வந்து கம்மியாகும் இதே அந்த ஆரோ வந்து எல்லாத்துலேயுமே இருக்குது ஸோ இதுலேயும் இந்த ஆரோ இருக்குது ஸோ இதுலேயும் இந்த ஆரோ இருக்கு ஒரு கலர் வீலில் வந்து நம்ம பேலன்ஸ் அப்படின்றது ஒரு ஃபோட்டோஷாப்லலாம் எல்லாம் பேலன்ஸ் லைட் ரூம் ஃபோட்டோஷாப் பிசியல் யூஸ் பண்ணுறதுக்குலாம் இந்த ஆப்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க பேலன்ஸ் அப்படின்னு நான் சேஞ்ச் பண்ணுற பாருங்கள் அந்த கலர் வந்து ஃபுல்லாகவே மாறும் ஸோ இந்த மாதிரி ஒரு க்ரியேட்டிவான கலர் எடிட் பண்ணுறதுக்கு தான் அந்த கலர் வீல் இதில் நம்ம யூஸ் பண்ண போகிற டிப்ஸ் என்னன்னா ஜஸ்ட் இந்த ஆரோ தான் இந்த ஆரோவோ க்ளிக் பண்ணால் அந்த கலர் வீலோட நல்ல சூப்பரான ஒரு கிரியேட்டிவான நமக்கு ஒரு விஷயங்கள் கிடைக்கும் இந்த அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ரெண்டு டிப்ஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் மூணாவது டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோட்டோ வந்து லைட் ரூமில் வந்து நம்ம ஃபோட்டோ வந்து கொஞ்சம் ஷார்ப் அதாவது கொஞ்சம் பிளரியாக இருந்தாலோ இல்லை கொஞ்சம் ஸ்மூத்தாக இருந்தாலோ அதை ஷார்ப் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஷார்பனிங் அப்படிங்கிற டூலை வந்து யூஸ் பண்ணுவோம் இந்த ஷார்பனிங் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம ஃபோட்டோ ஃபுல்லாகவே ஆயிரும் ஸோ வந்து நம்ம வந்து இந்த ஃபோட்டோ ஃபுல்லாக ஆகாமல் எப்படி வந்து நம்ம சைடு இந்த இப்போ இந்த ஃபோட்டோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு இந்த ஃபேஸ் எல்லாம் ஸ்மூத்தாக வேணும் இந்த சைடு மட்டும் இந்த ஹேர் இந்த கட் பண்ணுறதெல்லாம் ஷார்ப்பாக வேணும் அப்படின்னா அது வந்து எப்படி செட் பண்ணது அப்படின்னு மூணாவது டிப்ஸாக பார்க்கலாம் வாங்க ஷார்பனிங் டூல் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு முக்கோணம் மாதிரி இருக்குது அந்த முக்கோணத்தை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதில் வந்து ஷார்பனிங் அப்படின்ற டூல் மேலே இருக்கும் ஸோ வந்து நான் கொஞ்சம் ஜூம் பண்ணி வச்சுக்கிறேன் ஜூம் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு ஷார்ப் பண்ணி காட்டுறேன் ஓகேவா இப்போ ஷேர் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும் அந்த ஃபோட்டோ வந்து எவ்வளோ வந்து ஷார்ப் ஆகுது அப்படின்னு ஓகே அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த ஷார்பனிங் வந்து ஃபேஸ்ல எல்லாம் அப்ளை ஆயிருச்சு அதனால் வந்து கொஞ்சம் கிரெயின்ஸ் வந்துருச்சு இந்த கிரெயின்ஸ் இல்லாமல் இந்த எஜ்ஜஸ்ஸில் மட்டும் எப்படி வந்து ஷார்பனிங் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம் இதில் வந்து மாஸ்கிங் அப்படின்னு ஒரு இருக்குது பார்த்தீங்களா இந்த மாஸ்கிங்கை கூட்டணும் அப்படின்னா ஃபேஸில் இல்லாமல் அந்த பார்டரில் மட்டும் ஆகும் இது எப்படி நாங்கள் கண்டுபிடிக்கணும் நம்ம ஃபஸ்ட்டு சொன்னால் பார்த்தீங்களா ஒரு டிப்ஸு அதாவது ரெண்டு வேற வச்சு நம்ம வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது ஸோ அந்த ரெண்டு பேரில் வச்சு நான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இப்போ வந்து இந்த செலக்டாக இருக்கிற ஃபுல் இட சி சாரி இந்த செலக்ட் இருக்கிற இடம் ஃபுல்லாகவே ஷார்பனிங்காக இருக்குது ஸோ வந்து நான் கூட்ட 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 கூட்டம் என்னாகனா மாஸ்கிங் வந்துக்கிட்டே இருக்குது மாஸ்கிங் வரும்போது கரெக்டான இந்த எஜ்ஜஸ்டில் மட்டும்தான் இப்போ ஷார்பனிங் அப்ளை ஆகிருக்கு ஸோ நான் ஷார்பனிங் அப்படிங்கிற ஃபுல்லாக கூட்டினாலும் ஃபோட்டோ வந்து என்னாகனா ஃபோட்டோவோட எட்ஜஸ்ஸில் வந்து நல்லா ஷார்பனிங் கிடைக்கும் இந்த டிப்ஸ் வந்து நீங்க யூஸ் பண்ணுங்க மூணு டிப்ஸ் பாத்துருப்பீங்க அடுத்து வந்து நம்ம நாலாவது சூப்பரான டிப்ஸ் பாக்க போறோம் என்னன்னா டிஎஸ்எல்ஆர்ல வந்து போட்டோ எடுக்கிறவங்க நிறைய பேர் இந்த பிரச்சனை வந்து பேஸ் பண்ணிருப்பாங்க என்ன அப்படின்னா நம்ம எடுக்கிற போட்டோல சைட்ல இந்த ஒரு போட்டோ எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன் நம்ம எப்படி இருக்கோம்னா இந்த பேக்ரவுண்ட் வந்து பிளரா இருக்கலாம் நம்ம எடுக்கிற போட்டோல சைடில் இந்த கடல வந்து ஒரு ப்ளூ கலர்ல வந்து ஒரு மாதிரி கோடு வந்து வந்துடும் அது மட்டும் இல்லாமல் ஒரு ப்ளூ மட்டும் இல்லாமல் ஒரு எல்லோ எல்லோ இல்லை சாரி ஒரு க்ரீன் கலரில் வந்து விழுந்துடும் அதாவது ஒரு ப்ளூ அந்த மாதிரி சொல்லலாம் இதை வந்து எப்படி ரிமூவ் பண்ணுறது ஏன்னா இது வந்து நிறைய ஃபோட்டோ எடிட் பண்ணும்போது நமக்கு கேவலமாக இருக்கும் சம்டைம்ஸ் வந்து இந்த எஜ்ஜில் வந்து கோடு ப்ளூ கலர் கோடு இருக்கிறது நல்லாவே இருக்காது ஸோ இந்த ப்ளூ கலர் வந்து எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து அந்த ப்ளூ கலர் அடிச்சிருக்க ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி பிக் ஏண்டா இல்லை ஸோ வந்து நான் இப்போ ஒரு பிக்சரை வந்து காட்டுறேன் இப்போ இந்த பிக்சரில் வந்து இந்த எஜ்ஜஸ்ட்டில் வந்து ஒரு ப்ளூ கலரில் அடிச்சிருந்துச்சு வச்சுக்கோங்களேன் நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா ஜஸ்ட் இப்படி மேலே தள்ளிட்டு வந்துட்டு இல்லை லென்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா இந்த லென்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க இதில் வந்து ரிமூவ் குரோமேட்டிக் அப்சார்ஷன் அப்படின்னு இருக்குல்ல இங்கிலீஷ் தெரியா வரல பரவாயில்ல ஓகே அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா தன்னால் அதுவே என்ன ஆகும்னா அந்த ப்ளூ கலரில் இருந்து அதுவே ரிமூவ் ஆயிரும் ஓகேவா அதுக்கப்புறம் வந்து லென்ஸ் ப்ரொஃபைல் கலர் கரெக்ஷன் அப்படின்றது அதை கொடுத்துட்டு நம்ம கேமராலாம் நான் ராவில் போட்டு எடுத்துருந்தாலும் அதுவே வந்திருக்கு ஸோ வந்து இந்த மாதிரி வந்து ஃபோட்டோஷாப்பில் என்ன ஆகும்னா கலர் வந்து அதுவே வந்துடும் ஸோ அந்த ப்ளூ கலர் க்ரீன் கலர் இருக்கும் அதை நம்ம ரிமூவ் பண்ணுற மாதிரி வந்துடும் இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஜஸ்ட்டு இந்த டிக்கை வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க எந்த ஃபோட்டோ ஓப்பன் பண்ணாலும் சரி இதில் வந்து இந்த டிக்கை கொடுத்துருங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ளூ கலரில் இருக்கிறது குறைஞ்சிரும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அப்படியும் குறையலை அப்படின்னா ஜஸ்ட்டு மேலே இருக்கிற கலரை கிளிக் பண்ணுறீங்க இதில் வந்து இந்த கலர் வேலை கொடுக்குறீங்க கொடுத்துட்டு இதில் இருக்கிற அந்த பர்பிள் கலர் இருக்குது பார்த்தீங்கன்னா பர்பிள் கலரோட சேச்சரேஷனை குறைச்சிக்கோங்க குறைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ப்ளூ கலர் வந்து ரிமூவ் ஆகிரும் சூப்பரான செம்மையான அஞ்சாவது டிப்ஸ் லாஸ்ட் டிப்ஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பட் லீஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க கிளாரிட்டி வந்து குறைஞ்சிருச்சு இல்லனா நாய்ஸ் பண்ணுறவங்க பேசிக் கேமரா யூஸ் பண்ற எனக்கும் அந்த பிரச்சனை இருக்கு என்னோட போட்டோல வந்து ரொம்ப நாய்ஸ் அதாவது கிரெயின்ஸ் வந்துருச்சு அப்படின்னா எப்படி ரிமூவ் பண்றது அப்படின்னு இந்த வீடியோல பார்க்க போறோம் சாரி இந்த லாஸ்டான டிப்ஸ்ல இந்த வீடியோட லாஸ்ட் டிப்ஸா பார்க்க போறோம் அந்த நாய்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அந்த நாய்ஸ் வந்து எப்படி ரிமூவ் அப்படி பார்க்கலாம் நாய்ஸ் ரிடக்ஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரையாங்கல் ஆப்ஷன் இருக்குது அந்த ட்ரையாங்கல் அப்படின்றது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து பண்ணிங்க இப்போ தான் நம்ம கூட்டணும் ஓகேவா நான் ஜஸ்ட் ஜூம் பண்ணி வச்சுக்கிறேன் நான் வந்து உங்களுக்கு ரிசல்ட் கட்டுறதுக்கு இப்போ அந்த ஃபோட்டோவில் வந்து நிறையா கிரெய்ன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா இப்போ நம்ம நாய்ஸ் ரிடக்ஷன் அப்படின்னு கூட்டணும் அப்படின்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஆகும் பாருங்க கமான் ஓகே சூப்பராக ஸ்மூத் இருச்சு இப்போ வந்து கிரெயின்ஸ் அப்படி இருக்கிறோம் இப்போ பேசிக் கேமராவில் எடுக்கிறவங்களுக்கு கிரெயின்ஸ் ப்ராப்ளம் இருக்கும் ஸோ அந்த கிரெயின்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த நாய்ஸ் ரிடக்ஷன் வந்து யூஸ் பண்ணுங்க நாய்ஸ் ரிடக்ஷன்னா கிரெய்ன்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு அஞ்சு டிப்ஸும் செம்மையாக இருந்திருக்கும் இந்த வீடியோ பிடிச்சது ஒரு லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லாஸ்ட் அண்ட் போனஸை ஒரு சின்ன டிப்ஸ் சொல்லிடுறேன் என்னன்னு பார்த்திங்கன்னா நம்ம ஃபோட்டோவில் வந்து நம்ம ஃபேஸை வந்து ஒயிட் பண்ணுறதுக்கு ஆரஞ்சு கலரை கிளிக் பண்ணி அதில் இருக்க லூமினஸ் வந்து கூட்டும் ஓகே அதில் வந்து நம்ம எல்லோரோட எல்லாமே எல்லாரோட ஃபேஸ்மே ஆரஞ்சு கலரில் இருக்காது ஸோ இந்த என்னோட கையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரெட்டிஷ் கலரில் தான் இருக்கும் ஹேர் ரொம்ப இருக்குமா ரெடிஸ் கலர் இருக்கும் இந்த கலர் அதாவது நமக்கு பிடிச்ச பேக்ரவுண்ட கலரையோ இல்ல நம்மளோட ஸ்கின் கலரையோ நம்ம ஷர்ட்டுக்கு நம்ம பிடிச்ச கலரை வந்து எப்படி வந்து ஹியூ லூமினஸ் சாச்சுரேஷன் வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்றது அதுக்கான ஒரு குட்டி சின்ன டிப்ஸ் நிறைய இடத்துல பாத்துருப்பீங்க லாஸ்டான ஒரு போனஸ் டிப்ஸ் நம்ம பார்க்க போறோம் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க ஷேர் பண்ணிருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அந்த லாஸ்ட் போனஸ் டிப் பார்க்கலாம் வாங்க நம்ம யூஸ் பண்ண போகிற அந்த டிப்ஸு அந்த இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இருக்குல்ல கலர் செலக்ட் பண்ணுவோம்லாம் அதில் இருக்க அந்த கலர் ரவுண்ட் ரவுண்டாக இருக்குது பார்த்தீங்களா இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டு இந்த டன் பக்கத்தில் ஒரு ஆப்ஷன் இருக்குது அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நீங்கள் இந்த ஃபோட்டோவில் வந்து லூமினஸ் கூட்டுறீங்களா சாச்சுரேஷன் கூட்டுறீங்களா இல்லை ஹியூ கூட்றீங்களான்னு வந்து கேட்கும் நான் லூமினஸ் செலக்ட் பண்ணுறேன் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட்டு ஜூம் பண்ணிக்கிறேன் ஜூம் பண்ண என்ன பண்ண போறேன்னா இந்த கையில் இருக்க கலரை கூட்ட போகிறேன் ஏன்னா இந்த ஆரஞ்சு கலரை கூட்டினா அந்த மூஞ்சி மட்டுந்தான் வெள்ளையாகும் ஸோ அந்த கை வந்து கொஞ்சம் கலர் ஆகாது ஜஸ்ட் என்ன பண்ணுறேன்னா அந்த கையில் கிளிக் பண்ணி ரைட் சைடு லேசாக எழுத்துகிட்டு வரேன் இழுத்துகிட்டு வந்தால் என்ன ஆகுனா இந்த கை வந்து கொஞ்சம் வெள்ளையாயிடுச்சு கிரெயின்ஸாக இருக்குன்னு கவலைப்படாதீங்க ஏன்னா நம்ம நாய்ஸ் ரிடெக்ஷன் போட்டிருக்கோம் ஓகேவா இப்போ அந்த கை வெள்ளையாயிடுச்சு இதே மாதிரி இந்த பேக்ரவுண்டோட கலர் வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஜஸ்ட் நம்ம வந்து ஹியூவை க்ளிக் பண்ணுறோம் க்ளிக் பண்ணிட்டு நம்ம அந்த பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் அந்த பக்கம் தள்ளிட்டு வந்தோம் அப்படின்னா அந்த ஃபோட்டோட கலர் வந்து சேஞ்ச் ஆகும் இது அந்த மேலே கொடுத்துருக்க இந்த கலர்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா இது இல்லாத பாரபட்சத்தில் வரும்போது நீங்கள் எதை யூஸ் பண்ணிக்கலாம்